இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா, வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. சிலருடைய மரணம் என்னைக்கும் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த வகையில வடிவேல் பாலாஜி அவர்களுடைய இறப்பும் யாராலையும் மறக்க முடியாத ஒண்ணு. அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்மளுக்காக, நம்மள என்டர்டைன் பண்றதுக்காக நிறைய ஷோஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் போனாரு. சில உடல்நல குறைபாடு காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. இவரோட இறப்புக்கு தான் பெரிய அளவுல மக்கள் கூட்டம் கூடுச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு அவரை நினைவு கூறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். வடிவேல் பாலாஜி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு புகழ் வடிவேல் பாலாஜியோட எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து, ஹாப்பி பர்த்டே மாமா, எப்பவும் நீ என் கூட தான் இருப்ப, மக்களை என்னைக்கும் சந்தோஷமா வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன், மாமா மிஸ் யூ அப்படின்னு சொல்லி அவரோட எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து அவரு மனசுல இருக்கிற விஷயங்களை ஒரு போஸ்டாவே போட்டிருக்காரு. வடிவேல் பாலாஜி அண்ட் புகழ், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். புகழ் வடிவேல் பாலாஜி அவர்களுடைய இறப்புல முழுக்க முழுக்க அங்கேயே தான் இருந்து வடிவேல் பாலாஜி அவர்களுடைய ஃபேமிலிக்கு உறுதுணையா நின்னாரு. எந்த ஒரு நல்ல ஈவெண்ட்லயும் வடிவேல் பாலாஜியை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவாரு. அண்ட் இப்பவும் அவரோட பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவருக்கான விஷஸ இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா எல்லாரோடையும் பகிர்ந்திருக்காரு. அதை தொடர்ந்து சாம் விஷாலும் இந்த போஸ்டுக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் டிடியும் மிஸ்யூ வடிவேல் பாலாஜி அவர்களே அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்தும் சின்ன ரிமெம்பரன்ஸ் கொடுத்திருக்காங்க. வடிவேல் பாலாஜியோட இறப்பு உண்மையிலேயே பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வடிவேல் பாலாஜி பத்தி பேசும்போது என்ன நினைவுக்கு வருது அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. கொரோனாவால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கையும் உயர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. நிச்சயமா இந்த நேரத்துல அனாவசியமா வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. கொரோனா நம்மள தாக்காம நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா மாஸ்க் பயன்படுத்துறது, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, சானிடைசர் பயன்படுத்துறத நிச்சயமா செஞ்சே ஆகணும். இதுவரைக்கும் சினிமலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விவேக்ன்றது வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட், பட் எனக்கு வந்து அசட் இல்ல, என் கையில் இருக்கிற சொத்து மாதிரி தானே அது. அவர் இருபத்தன் தெரிஞ்ச உடனே எனக்கு உண்மையிலே சொல்றேன், நான் ரெண்டு மூணு நாள் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷ் ஆகி ஒரு மாதிரி ஆகி போச்சு.